இஸ்ரேல் ஈரான் இந்த ரெண்டு நாடுமே பல வருட பகையாளிகள். ஸோ எதனாலப்பா பகை அப்படின்னு கேட்டால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான காரணம் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் தான். ஈரான் தான் எப்படியாச்சும் அணு ஆயுதம் தயாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் முயற்சி செய்ய, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அவங்களோட முயற்சியை பூரா முறியடிக்க அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள பகைங்கிறது வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆச்சரியம் தான் இந்த விஷயத்தில் இருக்கும். அது என்னன்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிற அந்த செய்தி எப்படி இஸ்ரேலுக்கு கிடைக்குது, எங்கே பண்ணுறாங்கன்றது முதல் கொண்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி அடிக்கிறாங்களே, அது எப்படி இஸ்ரேல்னால முடியுது, இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் எப்படி தான் இதெல்லாம் கேதர் பண்றாங்கன்னு சொல்லி பல கேள்விகள் இருக்கும் இல்லையா, அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடையாக இந்த வீடியோ இருக்க போகுது. அதை விட முக்கியமா இந்த விஷயத்துல ரஷ்யா எப்படி ஈரானுக்கு இப்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். ரொம்பவே இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஈரானுக்கு எதுக்காக அணு ஆயுதம் தேவைன்னு கேட்டா இஸ்ரேல் கிட்ட இருக்குங்க. சோ ஈரானும் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நினைக்குது. காரணம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாது. நாளைக்கே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனைனா இஸ்ரேலுக்கு இதனால கை ஓங்கியே இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். சோ எந்த நாடுகிட்ட அணு ஆயுதம் இருக்கோ அவங்களுக்கு எப்பயுமே ஒரு அப்பர் ஹேண்ட் தான். ஸோ இதனால தான் ஈரான் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்மளும் அணு ஆயுதம் தயாரிச்சிடணும், அப்போ தான் நாளைக்கு பிரச்சனைனா இஸ்ரேல் கூட சரிக்கு சமமாக அடித்து பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி அணு ஆயுதம் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கும் போது எந்த நாடாக இருந்தாலுமே சரிங்க, பேசிக்காக அணு ஆயுதம் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அணு ஆலைகள் இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவில் கூட நிறையா இருக்கு இல்லையா, கூடங்குளம் இந்த மாதிரி பல இடங்களில், ஸோ அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படிதான் ஈரானும் வந்து எங்களுடைய நாட்டு மக்களுக்கு கரண்ட் தேவைக்காக நாங்கள் இப்படி நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பில்டு பண்ண போகிறோம், அதுக்கு ரஷ்யாவும் சைனாவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பில்டு பண்ணி ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2003-2004 வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போகுது. ஆனால் இந்த சமயத்தில் தான் ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வச்சுக்கிட்டு அணு ஆயுதம் தயாரிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ரெண்டுக்குமே ஃபியூயல் அப்படிங்கிறது ஒன்று தான், அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ அதை வந்து என்ரிச் பண்ணி மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ அந்த என்ரிச்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் பற்றிலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு இல்லையா வீடியோஸ் எல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதையுமே எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல என்னதான் தெரிஞ்சாலும். ஸோ அமெரிக்கா போய் என்ன சொல்லுதுன்னா, ரஷ்யாகிட்டும் சைனாகிட்டும் இந்த மாதிரி நீங்கள் தானே நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஈரானுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது ரிலேட்டடாக அவன் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறானாமா என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லும்போது ரஷ்யாவும் சைனாவும் இதை நம்ப மறுத்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ப மறுக்கிறாங்களா இல்லை தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே அமெரிக்காவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அதை நம்ப மாட்டேன்ற மாதிரி அதை மூடி மறைச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் சம்வாட் அமெரிக்காவுக்கு சொன்ன விஷயத்த இவங்க ரெண்டு பேரும் ஏற்றுக்கல அப்படிங்கிறது மட்டும் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அமெரிக்காவுக்கு எப்படியாச்சும் ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது 2008 ஒரு G7 மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த G7 மீட்டிங்கில் பராக் ஒபாமா ஓப்பனாக சொல்கிறார், ஃபோர்டோவான்னு சொல்லி ஈரானில் ஒரு மலைப்பகுதி இருக்குது, அந்த மலையை குடஞ்சு ஈரான் வந்து உள்ள ஒரு நியூக்ளியர் சைட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி G7 நாடுகள் மீட்டிங்கில் சொன்னதையும் ஈரானுக்கு வயிற்றில் புளிய கிடைக்கிது, எப்படா இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி. காரணம் அவங்க வந்து மலையை குடஞ்சு உள்ளே கட்டுனதுக்கு முக்கியமான ரீசனே அமெரிக்கா கண்ணில் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஓப்பன் ஸ்பேஸில் கட்டினா அங்கே பில்டிங் இருக்குதுங்கிறது ஏதோ ஒரு சேட்டலைட் இமேஜை வச்சு அமெரிக்கா கண்டுபிடிச்சிடும், அங்கே இருக்கக்கூடிய வெஹிக்குலர் மூமெண்ட்ஸும் இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்க முடியும், அதே மாதிரி அட்டாக்கும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த அட்டாக்கும் பண்ண முடியக்கூடாது, அதே மாதிரி கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுரோடோவா மலையை குடஞ்சு ஈரான் வந்து அந்த அணு ஆயுத சைட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அமெரிக்கா கண்டுபிடிச்சதையுமே ஈரானுக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, ஓப்பனாக சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ இப்போ ஈரானுக்கு வேறு வழியே இல்லை, அந்த ஃபோர்டோவாங்கிற மலைப்பகுதியை IAEA அப்படிங்கிற அமைப்பு கிட்டே காட்டியே ஆகணும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த IAEA அமைப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி தான் இவங்க. ஸோ இவங்களோட வேலை என்னென்னா உலக அளவில் எல்லா நாடுகளும் அவங்களுடைய அணு ஆயுதங்களை போடப்பட்ட சட்டங்களுக்கு உட்பட்டு தான் வச்சுருக்காங்களா, இல்லை அதுக்கு அதிகமாக அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்களா, இல்லை ரொம்ப மோசமாக ஏதாச்சும் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இப்போ ரஷ்யாவில் கூட இந்த அமைப்பு விசிட் பண்ணுறதை கேன்சல் பண்ணியிருக்காங்கன்ற செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஈரான் வந்து அப்போது இந்த IAEA அமைப்புக்கு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஈரான் வந்து எங்களுக்கு நானெட்ஸில் மட்டும் ஒரு பவர் பிளான்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போது ஈரானுக்கு வேறு வழியே இல்லை, ஃபோர்டோவாவை காட்டும்போது அங்கே ஒரு நியூக்ளியர் சைட் இருக்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குப்பா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்து நீங்கள் ரெகுலராக செக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதிலிருந்து IAEA அங்கே போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் வந்து கதையே சூடு பிடிக்குது. ஸோ என்ன அப்படின்னா, முதல்ல இந்த விஷயம் எப்படி அமெரிக்காவுக்கு தெரிஞ்சது, ரொம்ப சீக்கிரட்டாக பண்ண விஷயமாச்சு, டாப் அஃபீஷியல்ஸ்க்கு மட்டும்தான் தெரியுமே வேறு யாருக்கும் தெரியாது, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான்.
ஸோ இங்கே தான் என்னென்னா 2004 பார்த்தீங்கன்னா ஈரானில் அக்பரி அப்படிங்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருந்த மினிஸ்டரை பிரிட்டனோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான MI6 வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியே வருது. ஸோ எல்லாத்துக்கும் ஷாக்கிங்காக இருக்கும், என்னது ஒரு அமைச்சரையே ரெக்ரூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, இது பல தடவை பல நாடுகளில் நடந்திருக்கு. அந்த நாட்டில் அமைச்சராக இருக்கக்கூடியவங்களே இன்னொரு நாட்டுக்கு உளவாளிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஸ்பை வீடியோவை போய் பாருங்கள், அதுவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் வந்து இதை டேரெக்டாக சொல்லியிருக்க மாட்டோம், வேறு மாதிரி சொல்லியிருப்போம், செக் பண்ணி பாருங்க, அப்போ புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைச்சரையே ரெக்ரூட் பண்ணி அந்த MI6 வச்சுருந்துருக்காங்க. அந்த அக்பரிங்கிற அமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாத்துக்கூடையுமே கான்டாக்ட் இருக்குது. எந்த அளவுக்குன்னா டிஃபென்ஸில் ஒரு தடவை ஏதோ ஒரு டெபுட்டி அமைச்சராக வந்து அவர் இருந்திருக்கார். ஸோ அப்படிங்கும்போது அவருக்கு இந்த விஷயம்லாம் நல்லா தெரியும் இல்லையா. அதுவும் இல்லாமல் மூத்த நபர் வேற, ஈரான் எப்படியாச்சும் அணு ஆயுதம் தயாரிக்கணும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நபர். மேடை பேச்சில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஈரானுக்காக பேசக்கூடிய நபர், ஈரான் அணு ஆயுதம் வச்சிருந்தாதான் நமக்கு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை ஈரான் வந்து முழுமையாக நம்பிச்சு, சரி இவர் நம்ம நாட்டு மேலே ஒரு பற்றோட தான் இருக்காரு, வெளியே போய் எதுவும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அவருக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கு. அதை பூரா எடுத்துகிட்டு போய் அப்படியே MI6 கிட்ட கொடுத்துருக்கா அப்படி. ஸோ இந்த MI6 என்ன பண்ணியிருக்காங்க, பிரிட்டனோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. பிரிட்டனை பற்றி நான் சொல்லவே தேவையில்லைங்க, பிரிட்டன் வந்து அமெரிக்க அடிமை அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லிட்டோம். பிரிட்டனுக்கு சுயமாக சிந்திச்சு செயல்படுறதுக்கெல்லாம் வழியே கிடையாது, அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை கேட்டு அப்படியே செஞ்சு தான் ஆகணும். அங்கே யார் ஆட்சியில் இருக்கணும்னாலும் சரி, அமெரிக்கா சொல்கிறத கேட்டால் தான் ஆட்சியில் இருக்க முடியுங்கிறத பல முறை பதிவு செஞ்சுருக்கோம், இன்க்ளூடிங் ரிஷி சுனக். ரிஷி சுனக் நாளைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக பண்ணால் அடுத்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளேயே அவர் ஆட்சியிலேருந்து தூக்கிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரிட்டன் அமெரிக்க அடிமை அப்படிங்கும்போது, ஸோ இந்த தகவல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவுக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஈரான் வந்து 2010 கண்டுபிடிச்சிருக்கணும், 2008 ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த அக்பரி மேலே ஏதோ ஒரு சந்தேகம் வந்து அவங்களுக்கு வருது, அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஒரு 2 உள்ளேயும் போட்டுடுறாங்க. ஆனால் இவருக்கு எதிராக எதுவுமே ப்ரூஃப் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. சரி இவர் உண்மையிலுமே தப்பு பண்ணல போலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி, இது டாப் அஃபீஷியல் வேற இல்லையா, சரி போப்பா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் இனிமேல் எந்த ஒரு அரசாங்க பதவிக்கும் வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் அவர் அரசாங்க பதவிக்கெல்லாம் எதுக்கும் அமர்த்தலை அப்படின்னாலும், இந்த அரசாங்கத்தில் உயரதிகாரிகள் கூடையெல்லாம் அவருக்கு கான்டாக்ட் இருக்கும் இல்லையா, அந்த கான்டாக்ட் அவருக்கு அப்படியே தான் இருக்குது. அந்த கான்டாக்ட் மூலமாக அவர் பல தகவல்களை சேகரித்து பிரிட்டனுக்கு கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமில் வேலை செஞ்ச 100 டாப் அஃபீஷியல்ஸோட பேரை பிரிட்டனுக்கும் இவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இவர் MI6 இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு கொடுத்த எல்லா தகவல்களையும் அந்த ஏஜென்சி இஸ்ரேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த தகவலை வச்சுக்கிட்டு தான் இஸ்ரேல் வந்து ஈரானோட டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டில் 3-4 பேர்த்த கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக 2020 ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கொண்டிருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம், எப்படி வந்து இந்த சம்பவம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போ நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, எப்படி இந்த விஷயம் இஸ்ரேலுக்கு கிடச்சிது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. இப்போ தான் வந்து தெரிய வந்திருக்குது, இந்த அக்பரிங்கிற மினிஸ்டர் எல்லாத்தையும் எடுத்து பிரிட்டனுக்கு கொடுத்து அது இஸ்ரேலுக்கு கிடச்சி அவங்க வந்து இந்த அட்டாக்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிரிட்டன் நடுவில் இருக்குது அப்படின்னாலும் இங்கே டைரெக்டாக அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பிரிட்டனுங்கிற பேரில் அமெரிக்கா தான் இங்கே உள்ளே இருக்குது, அமெரிக்கா சொல்லுது இஸ்ரேல் செய்யுது, சிம்பிள், அவ்வளோதான் கான்செப்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஈரானில் இவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, இவரை ரிலீஸ் பண்ண உடனே அக்பரி என்ன பண்ணுறாருன்னா, டைரெக்டாக 2011-12 வாக்கில் லண்டனுக்கு ஒரு விசிட் வர்றார். விசிட் வந்த இடத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி லண்டனில் படுத்துக்கிறார். படுத்துக்கிட்டு அவரோட ஃபேமிலியெல்லாம் எனக்கு சப்போர்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஈரான்லேருந்து அவரோட ஃபேமிலியை பூரா லண்டனுக்கு கூப்பிட்டுக்கிறாரு. அங்கே போன ஃபேமிலிக்கு இமீடியட்டாக பிரிட்டன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதும் கொடுக்கப்படுது. இது எதுவுமே ஈரானுக்கு இந்த கட்டம் வரைக்கும் தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2013 சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாலும் அதை ஈரானுக்கு தெரியாமல் மறைச்சிட்டு இன்னும் தகவல் சேகரித்து பிரிட்டனுக்கு கொடுக்கலாம், நமக்கு காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஆசையில் அடிக்கடி ஈரானுக்கு விசிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். 2014 இருக்கா, 15 இருக்கா, 20 இருக்கான்னு சொல்லி ஒரு 4-5 தடவை இந்த 10 விசிட் பண்ணுறாரு. விசிட் பண்ணி இந்த மாதிரி பல தகவலை பிரிட்டனுக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. இங்கே தான் வந்து ரஷ்யா வருது. ஸோ ரஷ்யா வந்து எப்படியோ ஒரு வாக்கில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒன்று கேதர் பண்ணுறாங்க. அது என்ன இன்டெலிஜென்ஸ்னா, பிரிட்டனோட MI6 இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணியிருந்தப்போ இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கூட அவங்க தலைநகரில் பேசின ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷன் ரஷ்யாவுக்கு கிடைக்குது. எப்படின்னா 2019. ஸோ அந்த கான்வர்சேஷனில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி அக்பரிங்கிறவர் எங்களோட ஸ்பை தான், நாங்கள் தான் அவர் அங்கே வச்சுருக்கோம், அவர் அமைச்சராலாம் இருந்திருக்காருன்னா பார்த்துக்குவாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்த தகவலை ரஷ்யா வந்து கண்டுபிடிச்சி ஈரானுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் வந்ததையுமே ஈரானுக்கு ஷாக்கு, என்னது இந்த ஆள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஈரான் வந்து அந்த ஷாக்கை உடனே வெளியே காமிச்சிக்கல, ஏன்னா இப்போ வந்து அந்த நபர் அக்பரிங்கிற நபர் லண்டனில் இருக்கார். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானோட டாப் டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஷாக் மணி அப்படிங்கிறவர் வந்து இவர் அக்பரியை கூப்பிடுறார். கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் தேவைப்படுது, நீங்கள் ஒரு ரவுண்ட் ஈரானுக்கு வந்துட்டு போனீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி.
இதை நம்பிக்கிட்டு இவரும் வந்து ஈரானுக்கு கிளம்பி வர்றாரு. சரி அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை கேதர் பண்ணிட்டு வரலான்னு வந்த மனுஷனை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. ஏண்டா நீ வந்து சொந்த நாட்டுக்கு எதிராகவே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு வாழ்றியா அப்படின்னு சொல்லி பிடிச்சவரை அதுக்கப்புறம் காணும். கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கிட்ட ஜெயிலில் வச்சுருந்துருக்காங்க. இப்போ கடைசியாக January 2023 தூக்கில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்போ தான் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ தூக்கில் போடுறதுக்கு முன்னாடியே அந்த அக்பரிங்கிற நபர்கிட்ட எல்லா வாக்கு மூலமும் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் MI6 ஏஜென்சிக்கு வேலை செஞ்சேன், இஸ்ரேலுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு 100 அஃபீஷியல்ஸ் பேரை நான் சொல்லி வச்சிருக்கேன், ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமில் வேலை செஞ்சவங்க எல்லாத்த பற்றியும் இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும், ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்றதையும் இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும். இதை வச்சுக்கிட்டு தான் கடந்த 10 வருஷமாக இஸ்ரேல் வந்து ஈரானோட கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக நம்ம போட்டிருந்தோம் வீடியோ, அமெரிக்கா சப்மரைன் விடுது, அமெரிக்கா ட்ரோனை விடுதுன்னு சொல்லி. ஸோ எதுக்காகனா இவ்வளவு நாளாக அங்கே இந்த மாதிரி ஒரு நபர் உள்ளே இருந்து தகவலை சேகரித்து கொடுத்தாரு, தகவல் வந்து அமெரிக்காவுக்கு கிடச்சது, இனிமேல் அங்கே என்ன நடந்தாலும் வெளியே வராது. ஸோ அக்பரி மூலமாக வேறு யாராச்சும் ஸ்பை ஈரானுக்குள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவ்வளோ தகவலை சொன்னவரும் கண்டிப்பாக அதையும் சொல்லியிருப்பார், அவங்களையும் கண்டிப்பாக ஈரான் கொன்றுவாங்க அப்படிங்கிறத சந்தேகமே வேண்டாம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கடந்த ஒரு வாரமாக கொஞ்சம் காண்டல் இருந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு பட்டவர்த்தனமாக தெரியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி பிரிட்டன் கிட்ட கேட்டப்போ ரிசிஷனுக்கு வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு பிரிட்டன் சிட்டிசன் இந்த மாதிரி கொண்டுட்டாங்க, ஹியூமன் ரைட்ஸ்க்கு ஈரானில் மதிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஒரு மனுஷன் ஸ்பையாக இருந்து அந்த நாட்டோட அமைச்சராகவே இருந்து இவ்வளவு தகவல்களை தன்னோட நாட்டுக்கு எதிராகவே சேகரித்து கொடுக்கறது அப்படிங்கிறது கேவலமான விஷயம், இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அந்த கேவலமான விஷயத்தை பண்ண நபருக்கு கேவலமான தண்டனைகள் கொடுத்தாலும் தப்பில்லை அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நீங்கள் இது ரிலேட்டடாக பார்க்க வேண்டிய மற்ற வீடியோஸோட லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா இந்த விஷயத்தை பற்றினா அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே நாங்கள் வீடியோஸில் போடாத செய்திகள் சிலவற்றையும் அங்கே வந்து நாங்கள் போடுவோம். அது மூலமாக இன்னும் உங்களுக்கு உலக அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பட்டன் இருக்குது அதை கொடுத்து எங்களோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும், அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட மெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதே மாதிரி அபவுட் பேஜ்லையும் இருக்கும். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.